விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் ராஜாராணி சீசன் டூ. இந்த சீரியலில் ஆல்யா மன்சா சித்து முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வராங்க. ஆல்யா மன்சா ஹஸ்பண்ட் சஞ்சீவ் சன் டிவியில் கயல் சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. அதில் சஞ்சீவ்க்கு பேராக சைத்ரா நடிச்சிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரோட சீரியலுமே இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிஆர்பியில் ரெண்டு சீரியலுமே ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கு. இப்படி இருக்க சமயத்தில் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டை சஞ்சீவ் ரிவீல் பண்ணியிருக்காரு. ராஜாராணி சீசன் த்ரீ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த பிக்கில் ஆல்யா சஞ்சீவ் சீரியல் டைரக்டர் பிரவீனும் இருக்காங்க. இந்த இமேஜை பார்க்கும்போது ஒருவேளை சீசன் த்ரீல ஆல்யாவும் சஞ்சீவும் அகைன் பேரா நடிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வரதா செய்யுது. ராஜாராணியோட ஃபர்ஸ்ட் சீசன்ல சஞ்சீவும் ஆல்யாவும் தான் நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் செம்பா அப்படின்னு இவங்களோட அந்த பேர் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அதில் தான் ஆல்யாவுக்கும் சஞ்சீவுக்கும் லவ்வும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மறுபடியும் இந்த பேர் வந்தால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கமிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ராஜாராணி டூ சீக்கிரமே முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் ராஜாராணி சீசன் டூ 300 எபிசோடுக்கு மேலே கடந்து போயிட்டு இருக்கு. ஆனால் கயல் சீரியல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று ரெண்டு சீரியலும் சஞ்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா கயல் சீரியல் விட்டுட்டு சஞ்சீவ் விலகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஜாராணி சீசன் த்ரீக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, அண்ட் சஞ்சீவ் ஆல்யா பேரை அகைன் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.